எல்லோருக்கும் வணக்கம். பிபிஃபோர் தெலுங்கு டே 15 ரிவ்யூ சண்டே எபிசோட் கிங் ஹென்றி ஸ்டார்டிங்ல கிங் ஹென்றி நாகார்ஜுனா சார் என்ட்ரி வித் சாங் அண்ட் டான்ஸ் சூப்பர் வேற லெவல். ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்யாணி ஸ்டேஜுக்கு வராங்க. ஸ்டேஜுக்கு வந்தோடனே நாகார்ஜுனா சார் ஒரு கேம் ஒன்று சொல்றாரு. டாப் 5 யாரு, பாட்டம் 5 யாரு? ஸோ முதல் 5 பேர் யாரு, கடைசி 5 பேர் யாரு? ஸோ அதுல வந்து பாட்டம் 5 பேர் கல்யாணி சொல்றாங்க யார் யார். ரெண்டு ஹவுஸ் மேட்ஸ் வந்து டிவியில பார்த்து கொண்டிருக்காங்க. ஸோ கடைசி 5 பேர் பாட்டம் 5 பேர். ஸோ அதுல 6வது சொகில், 7வது சுஜாதா, 8வது ஹரியானா, 9வது குமார் சாய், 10வது வந்து கங்காவா. ஸோ இனி வந்து டாப் 5. ஸோ இந்த ஷோ முடிவில் இந்த 5 பேர் தான் இருப்பாங்க, அந்த டாப் 5 அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று வந்து ஹரிகா, 2வது ராஜசேகர், 3 வந்து மோனல், 4 வந்து டிவி, 5 வந்து அபிஜித். ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் ஏதாவது ஒப்பீனியன் சொல்ல வேணுமா அப்படின்னு நாகார்ஜுனா சார் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க வேஸ்ட், அதாவது டேவி நாகவல்லி இஸ் வேஸ்ட். அவங்க பேர்லேயே பாம்பு இருக்குது, அந்த பாம்புட குணம் அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னு. உடனே நாகார்ஜுனா சார் சொல்கிறாரு, டேவி நாகவல்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் பேரில் கூட நாகார்ஜுனா அப்படின்னு இருக்கிறான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து நோயலுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நோயல் நீங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடண்டாக இருக்கீங்க, அதுவே வந்து உங்களை கவுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அகிலுக்கு சொல்கிறாங்க, அகில் வந்து நீங்கள் எப்பயுமே வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க, ஸோ நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு, அப்படி பண்ணாமல் இருங்க, எல்லாம் மாறிடும், உடனே இன்றைக்கே பண்ணுங்க, உங்கள் டேலண்ட்டை காமிங்க அப்படின்னு. ஸோ அதோட வந்து அவங்க வந்து குட் பை சொல்லி போட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ அடுத்த சீன் வந்து நாகார்ஜுனா சார் ஹவுஸ்மேட்ஸை பார்த்துக்கப்பாங்க, என்ன எல்லோரும் நேற்று பயமுறுத்தணும் அப்படி இருக்கீங்களா, ஸோ நெக்ஸ்ட் சண்டே ஃபண்டே, ஸோ ஒரு கேம் ஒன்று விளையாடலாம் அப்படின்னு. கேம் ஒரு போன், ஒரு எலும்பு ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கும், அதை வந்து ரெண்டு பேர் போட்டி போட்டு எடுக்கணும். ஸோ போன் டாக் வர்சஸ் போன், அதான் அந்த கேம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து அகில் வர்சஸ் அபிஜித். ஆனால் பிபி டீம் சும்மா பிளான் பண்ணி பண்ணுறாங்க, ஒரு போன் ரெண்டு பேர் அதுக்கு சண்டை போடுறாங்க. எனக்கு வேறு தோணிச்சு, உங்களுக்கு தோணி இருக்கும். ஸோ அவங்க இந்த கேம் வச்சது மீனிங் என்னென்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே ரிவ்யூ. ஸோ அகில் வர்சஸ் அபிஜித், ஸோ போன் கேம். ஸோ டான்ஸ் ஆடிக்கொண்டு வட்டத்தை சுற்றி கொண்டு வரணும். ஸோ அதில் வந்து ரெண்டு பேரும் வந்து போனில் கை வச்சிருவாங்க, பட் அகில் வந்து அப்படியே ஸ்ட்ராங் மேன் அகில், ஸோ அப்படியே எழுதி எடுத்துருவாங்க. ஸோ அகில் வின் த ஷோ. ஸோ அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்னா வந்து 50 புஷ்அப் வந்து அபிஜித் பண்ணணும், பட் அபிஜித் வந்து 21 நோ பண்ணாங்க. ஸோ செம கேம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து மோனல் வர்சஸ் ஹரிகா, அகெயின் பிபி டீம் வேற லெவல். மோனல் வர்சஸ் ஹரிகா ஒரு போன், ஸோ ரெண்டு பேர் போட்டி. ஸோ அதுலேயும் வந்து ஹரிகா அண்ட் மோனல் டான்ஸ் ஆடிக்கொண்டு பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மோனல் வந்த கேம், ஸோ அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஹரிகா பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படியே வந்து ஒரு ஹாஸ்மேஸும் பண்ணணும். நடுவில் வந்து நாகார்ஜுனா சார் சொல்கிறாரு, ஓகே ஸோ நாமினேஷனில் இருக்கிற ஆக்களில் கொஞ்சம் பேரை சேவ் பண்ணுவோம், நோயல் போய் ஸ்டோர் ரூமுக்குள்ளே பலூன்ஸ் எல்லாமே இருக்குது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ பலூன் இருக்குது, ஸோ அந்த பலூன் உடைக்கிக்குள்ள ரெட் வந்தால் ஸ்டில் யூ ஆர் இந்த நாமினேஷன், க்ரீன் வந்தால் ஓகே நீங்கள் வந்து காப்பாற்றப்பட்டுள்ளீங்க அப்படின்னு. ஸோ ஒரு ஒருத்தரும் அடிக்கணும். அப்போது அபிஜித்தோட டர்ன் வருது, அபிஜித் வந்து குத்துவாங்க. ஸோ அபிஜித் பலூனுக்கு வந்து க்ரீன் வரும், ஸோ அபிஜித் சேஃப். ஸோ அடுத்தது வந்து ஹரிகா, ஹரிகாவுக்கு வந்து ரெட் வந்துடும். ஸோ அடுத்தது வந்து ராஜசேகர், ராஜசேகருக்கும் ரெட் வந்துடும். ஸோ அடுத்தது வந்து குமார் சாய், ஸோ அவங்களுக்கு க்ரீன், அவங்க வந்து சேஃப். ஸோ குமார் சாய்க்கு அதோட ஷாக்கிங்காக இருந்துச்சு, பட் அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேமை கண்டினியூ பண்ணாங்க. ஸோ எல்லோரும் ப்ளே பண்ணாங்க, அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஒரு போன் ரெண்டு பேர் போட்டி போடுறதில் நோயல் வர்சஸ் அவினாஷ், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அவினாஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணார், நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த கேம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அகெயின் நாகார்ஜுனா சார் சொல்கிறாரு, ஓகே இன்னும் கொஞ்சம் பேர் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இந்த முறை வந்து ஒரு துண்டுலாம் அவங்களோட பேர் இருக்குது, சேவ் ஆகிறாங்கள்ட்ட சொல்கிறாங்க, டேவி நாகவல்லி நீங்கள் போய் ஸ்டோர் ரூமுக்குள்ள ஒரு துண்டு ஒன்று எடுத்துட்டு வாங்க, அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்க ரீட் பண்ணுறாள் வந்து சேவ். ஸோ அவங்க ரீட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டாக வந்து சொஹில் சேவ் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நோயல் சேவ் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்தது வந்து கடைசியாக இருக்கிறது வந்து ரெண்டு பேர், மோனல் அண்ட் ஹரிகா. ஸோ அவங்களுக்கு ஒரு கேம் உண்டு, அதாவது ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும், அவங்களுக்கு வந்து 5 கிளாஸ் இருக்கு. ஸோ ஹவுஸ்மேட்ஸை நாகார்ஜுனா சார் கால் பண்ணுற ஹவுஸ்மேட்ஸ் வந்து இவங்க யாரை காப்பாற்ற போகிறாங்களோ அவங்கள பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்ற தேவை இல்லை. ஸோ யார் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பாத்திரத்துக்குள்ளே அவங்கள தண்ணியை ஊற்றுவாங்க. ஸோ அப்படியே போவைக்குள்ள ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் வந்து ஹரிகா தேவையில்லை அப்படின்வாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து
ஹரியானா அண்ட் டேவி அவங்க தான் சொல்லுவாங்க ஹரிக்கா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஒரு ஒரு வின் பண்ணணுன்ற ஃபயரில் இருக்காங்க. அதோட எங்களோட வந்து எனக்கு வந்து ஹரியானா சொல்லுவாங்க என்னோட க்ளோஸாக ஃபஸ்ட்டாக க்ளோஸான பர்சன் ஹரிக்கா அப்படின்னு. ஸோ அவங்க சேவ் பண்ணிடுவாங்க. இப்போ ரெண்டுக்கு ரெண்டுன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசைடர், டிசைடரை பொறுப்ப வந்து இவங்ககிட்ட கொடுப்பாங்க. யாருன்னா சுஜாதா. சுஜாதா வந்து மோனலை சேவ் பண்ணிடுவாங்க, ஹரிக்காட பாத்திரத்தில் ஊற்றிடுவாங்க. ஸோ நாகார்ஜுனா சார் சொல்வார் ஹரிக்கா யூ ஆர் எலிமினேட்டட் அப்படின்னு. எல்லாருக்குமே ஷாக்கிங், மோஸ்ட்லி ஷாக்கானது வந்து அகில். ஏன்னா அகில் வந்து மோனலை சேவ் பண்ணிட்டார் ஃபஸ்ட்டாக வந்து அகில் தான் ஊற்றணும். அகில் வந்து மோனலை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு, ஏன்னா அவங்க என்னோடய ஃப்ரெண்ட் அவங்கள சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிடுவார். பட் அகிலுக்கு அது உறுத்தி இருக்கும் மனதுக்குள்ளே. ஏன்னா ஹரிக்கா இஸ் அ வெரி டஃபஸ்ட், வெரி டேலண்டட் கான்டெஸ்டன்ட் இன் திஸ் பிபி ஃபோர் டெலிங்கு. ஸோ எலிமினேட்டட் அப்படின்னு நான் ஒரு சார் சொல்லிட்டாரு. ஹரிக்கா வந்து எல்லாம் பேக் பண்ணுவாங்க. பட் அந்த பொண்ணு வேறு லெவலுங்க, சத்தியமாக வேறு லெவலுங்க. ஏ அலாதிங்க, ஐ எம் ஹாப்பி, வாட் ஜாப் அப்படின்னு அவங்க ஸ்டைலில் எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கொண்டே வெளியில் போகிறாங்க. ஸோ கடைசியாக அவங்க யூடியூப் சேனல் டே தடி அந்த சேனல் பாட்டை பாட சொல்லி நோயாளிட்ட சொல்கிறாங்க. எல்லாரையும் சொல்கிறாங்க பாருங்க, டே தடி தடி அப்படின்னு செம்மையாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க அந்த பொண்ணு. ஸோ பல பேர் பார்த்தவங்க இந்த மேட்டர் தெரியாதவங்க தான் அழுதுருப்பாங்க, ஹவுஸ்மேட்ஸே அழுதாங்க. அகில் வந்து அவருக்கு அந்த ஒரு குத்து குற்ற உணவு ஒன்று இருக்குது. நாகார்ஜுனா சார் சொல்கிறாரு ஹரிக்கா டே தடி ஹரிக்கா அப்படின்னு. உடனே அகிலுக்கு பிடிச்சிடும், ஹரிக்கா ஜுவா சேவ் அப்படின்னு அகில் சொல்கிறாரு. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் உள்ளுக்கு ஹரிக்காவை தூக்கி கொண்டு வராங்க. அப்ஜித் அண்ட் நோயல் ஹரிக்காவை தூக்கி கொண்டு வந்தாங்க. உள்ளுக்கு வந்தோடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த நாமினேஷன் இஸ் நாட் அ ஜோக், ஓகே. ஸோ நீங்கள் சீரியஸாக எடுக்கணும், செல்ஃப் நாமினேஷன் கடைசி வரைக்கும் பண்ணாதீங்க. அதுக்காகத்தான் இப்படி நான் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸை புரிய வைக்கணும்னு தான் இப்படி பண்ணேன். ஹரிக்கா யூஆர் சேஃப், மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு நிறைய இருக்குது, ஸோ டோன்ட் வரி அப்படின்னு. ஸோ எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் நாகார்ஜுனா சார் சொன்னார் இந்தியாவில் பிபி ஹிஸ்டரியில் ஹிக்கஸ்ட் ரேட்டிங் பிபி வந்து இது தானா, அப்படி கோடிக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்களாம், அப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களாம், பெஸ்ட் ஷோ இன் இந்தியா அப்படின்னு வந்து ரேட்டிங் எடுத்திருக்கான். சத்தியமாக உண்மைங்க, வேறு லெவலுங்க, வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட்ங்க. ஈவன் லாஸ்ட் எபிசோட் சண்டே எபிசோட்ஸ் கூட வேறு லெவலுங்க, அப்படி என்ஜாய் பண்ணோம், பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் நோட் பண்ணது வந்து அந்த ஹரிக்காவை மகாபோ, ஸோ அவர் சேவ் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சேன். பட் அவர் மோனலை சேவ் பண்ணார். அண்ட் சுஜாதா, சுஜாதாவை வந்து என்னால் புரிஞ்சு கொள்ள முடியலை, நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அவங்க வந்து மோனலை சேவ் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து இவங்க இப்படி இப்படி ஒன்று என்னால் கணிக்க முடியலை. பட் ஷோ வந்து சூப்பர் போர் லெவலுங்க, தரமான ஒரு பிக் பாஸ் சீசன். ஸோ நிறைய பிக் பாஸ் சீசன் நான் பார்த்துருக்கேன். பட் பிபி ஃபோர் தெலுங்கு ஆசம் ஆசம். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த ரிவ்யூ. ஸோ இன்னொரு ரிவியூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேத்தொழுதுங்க முகம், என்ன ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன், சத்தம் கேட்காதுன்னு. ஸோ நான் இப்போ பாய் சொல்கிறேன், பாய்.